நாளை வாக்களிக்க இருக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக முதல் முறை வாக்களிக்க இருக்கும் இளைஞர்களுக்கு என் சிறப்பு வணக்கங்கள். நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற முடிவில் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் பெரும் குழப்பத்தில் இருப்பீங்க, யாருக்கு போடுறதுங்க அப்படிங்கிறதுல. சில பேர் எதுக்குங்க அசிங்கமாக போய் இந்த ஓட்டெலாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் மற்றவங்க பண்ணிக்குவாங்க, நாம் வீட்டில் ஹாயாக ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மனநிலையிலும் சில பேர் வந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எந்த முடிவானால் எடுத்துருந்துருக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு தேவைப்பட்டால் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்கன்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஜனநாயக நாட்டில் ஓட்டு அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒருத்தரை வந்துட்டு ஆட்சி கட்டில் அமர வைக்க முடியும், ஒரு கட்சியை வந்துட்டுனா ஆட்சி அமைக்காமையும் செய்ய வைக்க முடியும். உங்கள் ஓட்டுக்கு அவ்வளோ பவர் வந்துட்டுருக்கு. அது மட்டும்தான் அதோட பவர் நினச்சிடாதீங்க. ஓட்டு அப்படிங்கிறது வெற்றி தோல்வியின் வெளிப்பாடுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஓட்டுங்கிறது உங்கள் நம்பிக்கையோட வெளிப்பாடு. என் சமூகம், என் மக்கள், என் இனம், என் மொழி, என் வாழ்வாதாரம், என் சூழ்நிலை, இது எல்லாத்தையும் வந்துட்டுனா இவர் மேம்படுத்துவார், உயர்த்துவாருங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்க. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது என்னென்னா, நிறையா பேர் அந்த நம்பிக்கையை கண்மூடித்தனமாக வச்சுட்ருக்கீங்க. ஒரு கட்சியோ இல்லை ஒரு வேட்பாளரோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது சரியில்லைங்க. என்னை பொறுத்தவரையிலும் தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த சமுதாயம். அப்போ நம்மளோட நம்பிக்கையான நம்ம ஓட்டு போடுற அந்த நம்பிக்கை கண்மூடித்தனமாக இல்லாமல், இந்த கட்சி செய்கிறது எல்லாம் சரி, இந்த தலைவன் செய்கிறது எல்லாம் தப்பு அப்படிங்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கையில் வந்து போடாமல் அறிவு சார்ந்து யோசித்து உங்கள் வாக்கை போடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஜனநாயக நாட்டின் மாபெரும் திருவிழாவான தேர்தலை நாம் அனைவரும் நம் கையில் மையால் நினைத்து நம் வாக்கை செலுத்தி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் கௌதம், நன்றி.